அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பெனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. உங்களோட நிறைய பேரோட ஆறுதலான கமெண்ட்ஸ் எல்லாம் நானும் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லா. இன்னுமே நிறைய துவா செய்யுங்க. வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மறக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுபோக நீங்களுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லா, வீடியோ எடிட் பண்ணும்போதும் அதுக்கான வேலைகள் நான் பார்க்கும்போதும் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் மறக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, இன்றைக்கான வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே வ்ளாக் தான். பொதுவாக நம்மளோட சாட்டர்டே வ்ளாக் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் குக்கிங்காக இருக்கும், ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப லேஸியாக தான் இருந்தது. இன்றைக்கின்னு இல்லை, நான் இந்தியா போயிட்டு வந்ததுலேருந்தே எனக்கு எல்லா டேஸுமே ரொம்ப லேஸியாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெஜ் மீல்ஸ் வந்துட்டு குக் பண்ணியிருந்தேன். பெருசாக நான்வெஜ் சமைக்கிற மூட் இல்லை. ஸோ இதுவுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜாக இருந்தது அப்படின்றனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக தான். சாட்டர்டே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிடையாது, ஸோ பிள்ளைங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட்க்கு மட்டும் காலையில் தோசையும் அதுக்கப்புறம் கார சட்னியும் வச்சு சாப்பிட கொடுத்துட்டு அனுப்பிட்டேன். லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவாங்க. எனக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் ஆக்கின ரைஸ் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். சரி, இதை வந்து நம்ம தயிர் வெங்காயம்லாம் போட்டு பெனையோ இல்லையா, அந்த மாதிரி பிணைஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதை அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னா இன்றைக்கி சமைக்கிறது இது எல்லாமே சேர்த்து மிச்சமாயிருச்சு அப்படின்னா எல்லாமே வீணாக போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இதை வந்து இப்போ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லியெல்லாம் அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்றது. நிறைய பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்மருக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இதே வச்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே வச்சாச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக நான் அத்தாவோட மவுத் பற்றின ஒரு வீடியோ போட்டதுக்கு எனக்கு அவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ ஆறுதலாக. அல்ஹம்துலில்லா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது போக இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அழுது அழுது வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து உங்களை ஃபீல் பண்ண வச்சதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் அந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப பெரிய கவலையோடு இருந்தேன். பட் அதில் வந்த கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலை கொடுத்தது, ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தது. இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து நான் சீக்கிரமாக மீண்டு வருவேன். அண்ட் நிறைய பேர் அம்மாவை வந்து நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அம்மாவையும், அதுக்கப்புறம் எங்கள் நன்னி இருக்காங்க. நன்னி அப்படிங்கிறது அத்தாவோட அம்மா. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கவலை, தனக்கு முன்னாடி தன் மகன் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அம்மாவையும் நன்னையும் வந்து பார்த்திங்கன்னா அத்தா எப்படி இருந்து பார்த்தாங்களோ அதை விட மூணு மடங்கு ஜாஸ்தியாக நாங்கள் வந்து பார்த்துப்போம். அதாவது நான், எங்கள் அண்ணா, என் தங்கச்சி மூணு பேரும், அத்தா இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை தவிர மற்றபடி நாங்கள் ரொம்பவே நல்லா பார்த்துப்போம். நீங்கள் வந்து எனக்காக நிறைய துவா செய்யுங்க. ஓகே, டிஃபன் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்துட்டு ஒரு வழியாக சரி ஓகே பூண்டு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது போக முந்தின நாள் வாங்கின இந்த சட்டி கிழங்கு இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு சிலர் கருணக்கிழங்கு இல்லை சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் பக்கம் இதை சட்டி கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தது. இது வந்து இந்த மீன் மாதிரி ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மீன் மாதிரி ஃப்ரை பண்ணுவோம் இல்லை, அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி பூண்டு குழம்புக்கு வந்து ஒரு சில பொருள் வந்து வதக்கி அரைக்க வேண்டியது இருக்கும். சரி, அதை வந்து முதல்ல வதக்கி ஆற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது ரெண்டத்தையும் எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து விட்டுக்கணும். இது நல்லா வறுபட்டு ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். அந்த டைமில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 10 பூடு கிட்டே இருக்கும். இதையுமே அந்த எண்ணெயோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். இது போக பாதி வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெள்ளைப்பூடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி வெள்ளைப்பூடு வந்து வதக்கிறதுலேயும் சேர்க்கணும், குழம்புலேயும் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் அது கூட சேர்ந்து லைட்டாக வதங்கி வந்தது அப்படின்னாலே போதும். இப்போ வந்து இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி புளி வந்து ஊற வச்சுக்க போகிறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் தேவைப்படும். அது போக இந்த கிழங்கு வந்துட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். அப்போ வந்து அதோட அந்த கார்ப்பு தன்மை இருக்கும் லைட்டாக, அந்த நாக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்கணும். ஸோ அது ரெண்டுக்குமே சேர்த்து தான் நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் குழம்புக்கு மட்டும் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க.
ஓகே, புளி வந்து ஒரு பக்கம் ஊற வச்சதுக்கப்புறமா கிழங்கை கட் பண்ணி முதல்ல வேக வைக்கணும். ஸோ அதை வந்து பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு இதோட ரெசிபி வந்து தெரிஞ்சிருக்கும், பட் இது வந்து என்னுடைய மெத்தடு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது போஸ்ட் பண்ணதில்லை. சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி இதை நான் பண்ணினதே இல்லை. நானும் கல்யாணம் ஆகி வந்து 13 வருஷம் கிட்ட இது வந்து நான் பண்ணதே இல்லை. முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன். எங்கள் நன்னி வந்து இது சூப்பராக பண்ணுவாங்க. இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, பட் நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். பொறிக்க பொறிக்கவே அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். திடீர்னு இதை பார்த்தோன்னு ஒரு ஞாபகம் வந்தது, இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீன் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது, அதாவது அதை 2 பீஸாக கட் பண்ணுறதுக்கு. மற்றபடி ஸ்லைஸ் போடுறதுலாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்லைஸாகவும் நம்ம கட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வேக வைக்கும் போதே அது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் மசாலா பரட்டுறது, அப்புறம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி துள் துளாக போயிடும். அதனால் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு தடிமனாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம வேக வைக்கிறதுக்கு மசாலா தடவி பொறிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இப்போ வந்து வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம புளி வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். கண்டிப்பாக புளி தண்ணி சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்துட்டு அந்த அரிக்கிறதுலாம் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி லைட்டாக சூடாகி வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்லைசஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுற வேண்டியதான். இது வந்து ரொம்ப வேகணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு 1/2 வேக்காடு வந்து வெந்து வந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னாலே நல்லா வெந்துடும். அதை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு நம்ம பூண்டு குழம்புக்கு வந்து எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம மிளகுலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால நல்லா ஃபைனாக அரைகிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்தனால அதுவே நல்லா தண்ணி விட்டு சூப்பராக அரைஞ்சி வந்துடும். இப்போ பூண்டு குழம்பு வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதே சட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு இதுலேயுமே நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெசிபி வந்து நம்ம நல்லெண்ணெயிலே தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15-20 பல் வெள்ளைப்பூடு வந்துட்டு சேர்த்துருக்கேன். இதை விட ஜாஸ்தியாக சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து ஒரு 20 பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவில் வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை, வாங்குகிற அளவுக்கு பெருசாக மூடும் இல்லை. ஸோ அதனால் இருந்த பெரிய வெங்காயத்தையே கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதோட ரெசிபி வந்து பார்க்கும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வத்த குழம்புலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வதக்கி அரைச்சி நம்ம பண்ணுறதுல வந்து அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும் போதே அங்கே கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். லைட்டாக ஒரு கத்தியை வச்சு குத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தால் போதும், அது ரொம்பலாம் வேக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ அது வெந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பிளேட்டில் வந்துட்டு மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா நல்லா ஆறுனது அப்படின்னா தான் நம்மளால் மசாலா போட்டு பெரட்ட முடியும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துகிட்டு ஃபேனில் போய் நான் வந்து ஆற வச்சுட்டேன். இந்த பக்கம் நம்ம மசாலாவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நார்மல் சில்லி பவுடர் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்துட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து 1/2 டீஸ்பூன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கு. மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசம் போகணும். ஸோ அதனால் மூடி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடையிலேயே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம புளி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணி வந்து நம்ம கரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம்.
புளியை வந்துட்டு நான் நல்லா ஒரு தடவை தான் நல்லா பிணைஞ்சிட்டு திக்காக சேர்த்துக்கிறேன். ஆனால் அந்த கோரை வந்து நான் கீழே போட்டுடல, அது எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன். பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா அந்த புளியோட பச்சை வாசம் எல்லாமே போயிடும். இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இந்த வத்த குழம்புலாம் இருக்கும் இல்லையா, திக்காக அந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்க போகிறேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இன்னுமே திக்காகும். ஓகே, அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கும் போதே இந்த பக்கம் இந்த கிழங்குக்கு வந்து மசாலா தடவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நல்லாவே ஆறி வந்துருச்சு. இதை வந்துட்டு வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த பிளேட்டில் வந்துட்டு போட்டு மசாலா பிரட்ட போகிறேன். அப்போ தான் நமக்கு பிரட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் மசாலா ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு, அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன், இடியப்ப மாவு. அண்ட் இந்த புளி கோர் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த புளிப்போட டேஸ்ட்டும் இருக்கும் போது தான் அந்த அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக வரும். அதனால தான் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இல்லை இதுக்கு பதில் லெமன் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு அந்த புளி கோர் வந்து மிச்சம் இருந்தனால அதையே வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த கிழங்கில் வந்து இந்த மாதிரி நல்லா மசாலா தடவி வச்சிட வேண்டியதான். இது வந்து 1 ஹவராவது நல்லா ஊறிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அப்போ தான் நல்லா ஊறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்ச கையோடு நம்ம குழம்பு வந்து திறந்து பார்த்தேன், நல்லாவே கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக சேம் மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி. நல்ல வெள்ளைப்பூடு, மிளகு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எல்லாமே சேர்த்துருக்கறனால உடம்புக்குமே நல்லது. எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது. அண்ட் கடைசியாக இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்துட்டு சேர்த்துருக்கேன். பொதுவாக இதுக்கு வெல்லம் வந்துட்டு சேர்ப்பாங்க, வெல்லம் இருக்குது, உள்ளே இருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. ஸோ அதனால் அப்படியே நாட்டு சக்கரை பக்கத்தில் இருந்தனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்புக்கு வந்து நம்ம நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ கிழங்குக்கு மசாலா தடவிட்டு இந்த குழம்பு மட்டும் வச்சுட்டேன். ரைஸ் வந்து லேட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சமாக விசில்ஸ் இருந்தது அதை வாஷ் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு வந்து வீடியோ கால் பேசுகிறதுக்காக போயிட்டேன். அதுக்கடையில் சுரஃபாமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தா ஸ்டடி டேபிளில் வச்சு வர அப்படின்னு சொன்னதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை வச்சு அதில் ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தா எதுக்குமா இப்படி பண்ணுறேன் எடுக்க வராது அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் நான் எடுத்துருவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு இருந்தா. ஸோ அம்மாட்ட ஃபோன் பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் ட்ராயிங் பண்ணுறதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த ஒரு 2 மந்த்ஸ் லீவ் விட்டாங்க இல்லையா, இதில் வந்து மேடம்க்கு வந்து ட்ராயிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒரே வந்துட்டு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கிறது, இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா. பரவாயில்ல, ஓரளவுக்கு அழகாகவே தான் பண்ணுறா. பண்ணி முடிச்சுட்டு சொல்லிகிட்டே இருந்தா இதுக்கு முன்னாடி வரைஞ்ச ட்ராயிங்ஸ் எல்லாமே வீடியோவில் காட்டுங்கம்மா, சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட காட்டுங்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்கள் இப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இது வரைஞ்சிட்ருக்கும் போது ஞாபகம் வந்தது, சரி உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அவளே பிச்சை எடுத்துட்டான். நான் வந்து எப்படியாவது பிக்கும் போது பேப்பரை கிழிச்சிருவா அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அவளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிச்சு எடுத்துட்டா, எடுத்துகிட்டு வந்து ட்ராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால். பரவாயில்ல, அவளோட ஏஜுக்கு வந்துட்டு அழகாகவே வரைஞ்சிருந்தா. இது போக இன்னொன்று வந்து வரைஞ்சி பேக்கில் வச்சுருந்தா, ஸோ அதையும் வந்துட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டினான். இது வந்து மார்னிங் டைமாக, அந்த சூரியன் வந்து உதிக்கிற டைமாக. அண்ட் இது வந்துட்டு மஹரிப் டைம் இருக்கும் இல்லையா, அந்த சூரியன் வந்து அடைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு இருள் இருக்கும் இல்லையா, அந்த டைமாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. ஓகேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு ரைஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் எப்படி சோறாக்குறீங்க, அது எப்படி அடிபிடிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. மெயினாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் நீங்கள் ரைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அலுமினியம் பாத்திரத்தில் ரைஸ் ஆக்குறீங்க அப்படின்னா
ஜஸ்ட் ரைஸ்க்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பாத்திரமோ அதுக்குள்ளே மூடியும் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வந்து சோறாக்குறது வந்து பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த பானை மாதிரி இருக்கிறதுல ஆக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு தோதா வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அலுமினியம் பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எப்படியும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை அலுமினியம் தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு நல்ல குவாலிட்டியான அலுமினியமாவது பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து சோறாக்கும் போது தண்ணியை வந்து தனியாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி களைஞ்சி போடுவாங்க இல்லையா, பட் என்னோட பழக்கம் வந்துட்டு அது இல்லை. எந்த பாத்திரத்தில் சோறாக்க போகிறனோ அதே பாத்திரத்தில் அரிசியை வந்து களைஞ்சிட்டு அதிலே தண்ணி பிடிச்சி அப்படியே வேக வச்சுருவேன். நார்மலாக குக்கர்லலாம் ஆக்கும் இல்லையா, அந்த மெத்தட் தான். லாஸ்ட்டாக வந்துட்டு வடித்து விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆக்குவேன். அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம சோறாக்கும் போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக வைக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் வடிக்கும் போது அப்படியே வடிய போடாமல் நல்லா தண்ணி வந்து வடிகிற வரைக்கும் வடிச்சுட்டு திரும்ப ஒரு 20 செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சு எடுத்துருவேன். நான் இந்த மாதிரி தான் பாத்திரத்தில் சோறாக்குறேன். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தனால நான் சொல்லிட்டேன். சோறு வச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மோர் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருந்தேன். ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி தான் வரும், அது வத்த குழம்பு மாதிரி கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பத்தணும், அது போக பிள்ளைங்களுமே பெருசாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக மோர் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் எடுத்துகிட்டு தயிரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா அதை வந்து அடித்து எடுத்துக்க போகிறேன். பொதுவாக மோர் குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் இல்லைன்னா பூசணிக்காய் இந்த மாதிரி ஏதாவது காய் போட்டு பண்ணுறது வழக்கம். பட் இன்றைக்கி வீட்டில் அந்த மாதிரி காய் எதுவுமே இல்லை. சரி எம்டியாக வந்துட்டு வச்சிடலாம், ஏன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லாததுக்கு அதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணுறதுக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். பட் இந்த மாதிரி பண்ணும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதை ஒரு பக்கம் கரைச்சி வச்சுட்டு இது தாளிக்கிறதுக்கு தேவையான இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இது போக இதுக்கு கருவேப்பிலை மல்லி இலை பச்சை மிளகாலாம் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த எம்டி மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் வந்து கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா ஒரு வாசம் வரும் இல்லையா, அந்த டைமில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லி இலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்படி எண்ணெயிலையே சேர்த்துட்டு லைட்டாக நான் வதக்கி விட்டுக்கிறேன். எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அதை வந்து அப்படியே நம்ம இதில் சேர்த்துற வேண்டியதுதான். தயிர் வந்து நல்லா திக்காக இருந்தது அப்படின்றனால கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஸ்டைலில் எம்டி மோர் குழம்பு. இதுவே நான் வெண்டைக்காய் சேர்க்குறேன் அப்படின்னா வெண்டைக்காய் மட்டும் லைட்டாக தனியாக உப்பு போட்டு வேறொரு பாத்திரத்தில் நல்லா வதக்கிட்டு இதில் வந்துட்டு நான் சேர்த்துப்பேன். மோர்க்குழம்பு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த பால்லாம் தெரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். நம்ம பூண்டு குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, இது வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் முன்னே இருந்ததுக்கு இன்னுமே நல்லா திக்காகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருந்தது. டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பூண்டு குழம்பு, மோர் குழம்பு, ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வரதுக்கு கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்த கிழங்கு வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன் கூலிங் போகிறதுக்காக. அண்ட் இது கூட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் இருந்தது. சரி பூண்டு குழம்புக்கு வந்து மாம்பழம் கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு இப்போவே கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் மறந்துடுது, ஹரிபரியாக கட் பண்ண வேண்டியதாக இருக்குது, மாம்பழம்லாம் கட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா. ஸோ அதனால் இப்போவே கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக சாப்பிட்ற டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இப்போ மாம்பழ சீசன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இல்லையா, பட் துபாயில் வந்துட்டு எல்லா சீசன்லேயுமே எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும். பட் சீசன் டைமில் அதோடய ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்ற டைமில் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மாம்பழம், டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்குமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் சூப்பராகவே இருந்தது, நல்ல ஒரு இனிப்பாக இருந்தது. பட் கலர் வந்து பார்க்க டல்லாக இருந்தது, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கிழங்கை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். பொதுவாக எங்கள் நண்ணி இது பண்ணும்போது இந்த வடைலாம் பொரிப்போம் இல்லையா, அந்த டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் நான் வந்து பேனில் வந்து அந்தளவுக்கு ஆயில் சேர்க்கலை, பட் சல ஃப்ரையை விட ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்த்துருந்தேன்.
ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை பொரிச்சு எடுக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும். ஸோ ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா பொரிய விட்டுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் பண்ணுறேன். பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்குமோ என்னமோ தான் நினச்சேன். பட் அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குதுமா, மீன் மாதிரி இருக்குதுமான்லாம் சொன்னாங்க. நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் பண்ணும்போது பிள்ளைங்களும் அதை விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா தான் நமக்கு அடுத்தடுத்து அதை பண்ணுறதுக்கு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, சரி இனிமேல் இது வந்து தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொரித்து எடுத்துட்டேன். கடைசி இது மட்டும் பேனில் இருந்தது. அன்னைக்கான மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் நம்மளோட எம்டி மோர் குழம்பு, அப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி செஞ்சோம் இல்லையா பூண்டு குழம்பு. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லணும் இன்ஷால்லா. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட சட்டி கலங்கு ஃப்ரை கொஞ்சம் போல் அடுப்பில் பொரிஞ்சிட்டு இருந்தது, இதோட நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா மாம்பழம், இன்றைக்கான மெனு இது தான். ஸோ இன்றைக்கான மெனு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ இன்னுமே பிரிஸ்காக இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும் போது தான் அத்தா மவுத் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் எனக்கு வந்தது. அந்த வீடியோ பாதி வாய்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் மீதி பாதியுமே அந்த அளவுக்கு பிரிஸ்காக என்னால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்ஷால்லா தொடர்ந்து உங்களுடைய துவாவையும் உங்களுடைய ஆதரவையும் எனக்கு கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.